வணக்கம். இன்றைக்கி நான் பிடிச்சிக்கிற கடையை போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பாருங்கள். புளிச்சிக்கிற ஒரு கட்டு புளிச்சிக்கிற எடுத்திருக்கேன். அதை நாளைச்சிட்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பால் 50 ml எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், பூண்டு ஒரு 3 பல் பூண்டு எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகாய் நான் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக சின்ன வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். உப்பு தேவையானது. தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கடுகு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 வந்து நான் கடையலுக்கு பயன்படுத்துவேன். இதை வந்து நான் தாளிக்கிறதுக்கு நான் செய்யும் போது காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதான் தேவையான பொருள் செய்யும் விதத்துக்கு போயிடும். இப்போ கீரையை போடுறோம். நான் மண்சட்டியில் கடையிறேன். மிளகாய் வெங்காயம் பூண்டுலாம் போட்டு உப்பு கொஞ்சம் போடுறேன். தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் மூடி வைக்கிறேன். வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ கடைஞ்சிடலாம். அடுப்பு அடைச்சிட்டு நான் கடைகிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். காஞ்ச மிளகாய், தாளிச்சு இதை கறியில் ஊற்றிடும். இப்போ தேங்காய் பால் இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நான் இப்போ தாளிச்சதை தூக்கி இதில் போடுறேன். அதை ஊற்றுறேன் தாளிச்சதை. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நான் பரிமாறுறேன். கீரை கடையும் போது கீரைக்கு மேலே கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிங்க. கடையும் போது அடுப்பை அடைச்சிட்டு எடுக்க ரொம்ப இருந்துச்சுன்னா தண்ணியை வெளியே எடுத்து மங்கில் வச்சுட்டு கீரையை கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிக்கிங்க. நான் ஊற்றின தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நான் வெளியே எடுக்கல தண்ணி, அதுலேயே நான் கடைஞ்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் செய்துக்குங்க. புளிச்சிக்கிற கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பே கொடுக்கும். பாய்.